ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இடித்து வச்சுருக்கு. பச்சை மிளகா, இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஜீரகம், நறுக்கி வச்ச வெங்காயம், புகை கொஞ்சம் அதிகமாக வருது. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து சன்னாவில் போட்டிருக்கு உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா தக்காளியை ஊற்றிடலாம். இதை நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஏன்னா வந்து தக்காளி நல்லா வேகணும் பச்சை சுமல் போகிற அளவுக்கு, எண்ணெய் திருண்டு வர்ற அளவுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒன் பை ஒன்னாக மசாலா போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுட்ரு, தேவையான அளவு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா, இது சன்னா மசாலா, கடையில் விற்கும் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சன்னா போட்டுடலாம். இதை நீங்கள் பூரி கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். வெங்காயம் வெறுமா வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம சன்னா மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.